5 வருஷம் 6 வருஷம் நல்லா சிட்டா பாடு பண்ணும். 6 வருஷம் 5 வருஷத்துக்கு என்ன செய்ய வேண்டி வரும் என்றால், ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 5 வருஷம் செய்ய வேண்டி வரும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் யோசனை பண்ற, சொல்லலாமா இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்லலாமான்னு கேட்டேன். நீங்க சொன்ன சொல்லலாமா, பெரிய முதலீடா இருக்கும். பிடிக்கா போடல, 5-6 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதான். சரி கேட்டீங்க சொல்லிடுறேன், ஒரு கைத்துக்கட்டில் வாங்க வேண்டி வரும். ஒரு கைத்துக்கட்டில் வாங்கணும், ஒரு 6-7 பர்முடாஸ் வாங்க வேண்டி வரும், ஒரு 7 டீ ஷர்ட் வாங்க வேண்டி வரும். எதுக்குன்னா அந்த கைத்துக்கட்டில் போட்டு பர்முடாஸ் போட்டு அப்படி அப்படி படுத்துட்டீங்கன்னா 45 நாளைக்கு ஒரு தடவை நாம் எதுவுமே செய்யாம டப்பு 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 டப்புட்டு இளநி இறக்கிட்டே இருப்பாங்க தேங்காய். அது மாதிரி இது ஒரு தோப்பு வியாபாரம். 5 ஆண்டுகள் பராமரித்து விட்டால் உங்கள் நெட்வொர்க்கை, ஒரு தோப்பு வியாபாரி 5 ஆண்டுகள் தென்னந்தோப்பை பராமரித்து விட்டால், உரம் போட்டு தண்ணி ஊற்றி பராமரித்து விட்டால், 5 ஆண்டுகள் கழித்து அவர் எதுவுமே செய்யாம எதுவுமே வேலை பார்க்காம 45 டேஸ் மிகப்பெரிய வேலை இருக்கு. வண்டி கூப்பிடணும், லோடு இறக்கணும், லோடு ஏற்றணும், நிறைய வேலை பார்க்கணும், படுத்துக்கிட்டே பார்க்கக்கூடாது. இதுதான் நெட்வொர்க்கு. கஷ்டப்பட்டு பாடுபட்டு எல்லா அறிவையும் உள்ள போட்டு 4 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் நம்ம பாடுபட்டு ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி விட்டா நண்பா, லைஃப் லாங் இன்கம் கிடக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம டெவலப் பண்ண மாதிரி நம்ம நெட்வொர்க் துறை அப்பேற்பட்ட வலிமை வாய்ந்த துறை என்றால், இப்பொழுது நம்ம துறையுடைய வீரியம் புரிகிறதா? டைம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். ரைட்டா? அப்ப நம்மளுடைய துறையுடைய அப்பேற்பட்ட துறையில நாம் இருக்கோம் என்றால், இப்போ இந்த துறையில இவ்வளவு பெரிய வெற்றி வாய்ப்புகள் காத்திருக்கு என்றால், ஏற்கனவே பேசினோம்ல கோல்டு மைன், பேசினமில்ல போன வாரம் தான் தங்க சுரங்கம், அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்றா, பெரிய அளவில் ஜெயிச்சதுக்கான களம் இது இருக்குன்னா, நம்ம தான் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும். ஸோ